அது மட்டும் இல்லாம ஒரு தொழில் முனைவோர் சங்கம் வச்சிருக்கேன். இந்த தொழில் முனைவோர் சங்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து ஏன்னா உலகத்துல எதுவுமே தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. சோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல என்ன நடக்குதுன்றது தெரியாது. தன்னோட அறிமுகமே பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியாம இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து, அதாவது அரசாங்கத்திலேயோ இல்ல பிரைவேட்டாலேயோ ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி பேங்க் லோன் கொடுத்து அவங்களை வந்து உள்நாடுல இருந்து வெளிநாடு வரைக்கும் கண்காட்சி ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். அதாவது உங்க வீட்டுல நீங்க தயாரிச்ச பொருளை வெளிநாட்டுல போய் கண்காட்சியில நீங்க பண்ணுவீங்க. சோ இந்த மாதிரி என்னென்ன சேவைகள், அதாவது பாத்தீங்கன்னா விதவைகள், மூன்றாம் பாலினத்தவர், இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு இழப்பு ஏற்பட்டுனா, ஒரு கணவனை இழந்துட்டாலோ, ஒரு இழப்பு விவாகரத்து ஆயிட்டாலோ வந்து பெண்கள் வந்து உடஞ்சு போயிடுவாங்க. ஆண்கள்லாம் வந்து போல்டா இருப்பாங்க, நம்ம வந்து பிசிக்கலி அவங்க எல்லாமே போல்டா இருப்பாங்க, மென்டலி போல்டா இருப்பாங்க. ஆனா நமக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டா நம்ம வந்து அவ்வளவுதான், உடஞ்சே போயிடும். சோ இந்த இழப்பெல்லாம் வந்து தாங்கிட்டு வெளியில வந்து இவங்களை முன்னேற்றி கொண்டு வரணும்ன்ற நோக்கத்தை தான் நாங்க செயல்பட்டு இருக்கோம். பெண்கள், ஆண்கள், மூன்றாம் பாலினத்தவர், இவங்க மூணு பேருக்கு வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுத்துருக்கேன். சோ இதுதான் என்னுடைய அறிமுகம். என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய YouTube சேனல் பிசினஸ் பெயின் வெல்ஃபேர் அசோசியேஷன்ல போடுங்கன்னா எங்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய தொழில் முனைவோரை அறிமுகப்படுத்திட்டு இருக்கேன்.